அவள் ஒரு 8 நிமிஷத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? அந்த அவள் நான் இப்போ பார்த்தேன், நிகழ்வாக ஒரு இளைஞன் பண்ணியிருக்கான். அந்த இளைஞன் பேர் லோகநாதன். எதிர்காலம் அவனுக்கு மிக சிறப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அந்த 8 நிமிஷத்தில் தெரிஞ்சு போகுது. இந்த படத்தை நீ கொண்டு வாப்பா நான் பார்க்குறேன்னு சொல்லுவதற்கே அவனுக்கு அடிப்படை அது. அந்த ஒரு 40-45 வயசு பையனுக்கான அந்த ஒரு மனிதனுக்கான அந்த சகிப்புத்தன்மை, குணாதிசயம், ஒரு படங்களை பார்த்து விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த தார்மீகம், அந்த அவர் என்ன நினைப்பார் அதை பற்றி கவலை கிடையாது, நான் விமர்சனம் பண்ணுவேன், அந்த அந்த நேர்மை, ஒரு சினிமா கலைஞனுக்கான ஒரு நேர்மை இருந்தது. அதற்கு என்ன அப்படின்னா, எடுத்துக்கிட்ட அந்த கண்டென்ட் அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வாட் அப்படின்ற ஒரு ஃபீல், ஒரு பதபேதம் போடவே அந்த ட்ராவல் படுத்த வைக்கிற ஒரு விஷயம். அதில் இதில் கதாநாயகனார் அடித்த பையன் அப்படின்னா தன்னிலை மறந்தவன், ஒரு தன்னிலை மறந்தவனை நல்லா இருக்கிற பொழுதே பெண்கள் விட்டுட்டு ஓடிக்கிறக்கூடிய இந்த ஒரு அவசரமான அந்த உலகத்தில் தன்னிலை மறந்தவனை காப்பாற்றுன்ற அந்த நோக்கத்தோடு ஒரு கதாநாயகி அவனை எடுத்துகிட்டு ஒரு இடத்துல ஓட்டு போகிறான். பிகினிங்கே என்ன அவன் சொல்ல போகிறான், அந்த இதில் என்ன பண்ண போகிறாங்க, சொத்துக்காக இதுக்கா அப்படின்னு வந்து பார்த்தா அந்த டேக்கிங்ஸ், அந்த வில்லன் இறங்கினது, அந்த குடிச்சிட்டது, அவன்கிட்ட அந்த ஒர்க் வாங்கினது, அந்த க்ளோஸ்அப்பு எல்லாம் ரசித்து சின்னூண்டு பையன் இவ்வளோ பெரிய சேட்டை பண்ணியிருக்கானேன்ற மாதிரி ஒரு ஒரு நடிகனாக அதை பிரமிச்சு பார்த்தேன், ஒரு ரசிகனாக பார்த்தேன். அதில் குறிப்பாக வந்து படம் முழுக்க கதாநாயகனுக்கு வந்து வசனங்கள் கிடையாது, அதை தூக்கி கதாநாயகி மிகப்பெரிய வசனங்கள் கிடையாது. அது பெரிய இதில் நான் ரசித்து பார்த்தது கதாநாயகம் வசனம் கிடையாது, கதாநாயகனும் கிடையாது. ஆனால் ஒரு கண்டென்ட்டை புரிய வைக்கணும், அந்த நிகழக்கூடிய ஒரு சம்பவங்களை பார்த்தே ஒருத்தன் புரிஞ்சுக்கணும் தானே விஷுவல். ஸோ அந்த வகையில் அந்த வில்லனுடைய வசனம், மானங்கட்ட காது எனக்கு ஓ மேலே உனக்கு அவன் மேலே அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், நான் அவனையும் விட முடியலை உன்னையும் தொட முடியலை. ஸோ அந்த எதுகை மோன இந்த ட்ரெண்டு, அதுக்கான டைலாக்கு, ஸோ ஒரு நல்ல ஒரு படைப்பு. இந்த அதுக்கு வந்து இந்த சுதர்ஷன் அப்படின்ற ஒரு சினிமா படங்கள் நிறையா எடிட் பண்ண தம்பி, இந்த பத்மநாதான் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அந்த பாட்டு அது என்ன சொல்ல நினைக்கிறானோ வசன ரீதியாக அந்த பின்னணி அந்த பாட்டிலேயே நம்மளுக்கு அந்த உணர வச்சிருது. அந்த பெண்ணினுடைய குரல் வந்து இந்த பின்புலத்துக்கு அப்படி ஒரு வலுச்சேர்த்துருக்கு. ஃபோட்டோகிராஃபி திப்புன்னு ஒரு பையன், நல்ல நல்ல டீமு. இந்த டீம் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய படத்துக்கு வந்துச்சுன்னா வேறு ஒரு ஒரு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, ஒரு ஒரு புதிய ஒரு வேறு ஏதோ ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும், ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கோம்ல அதோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிச்சயமாக நான் எதிர்பார்க்கலாம். ஸோ தம்பி லோகநாதனுடைய அவள் வெற்றி பெற்று இவன் பெரிய திரைகள் வளம் வர எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவள் வாழ்க. வணக்கம், கார்த்திக் சுப்ராஜ். லோக்நாதன் அண்ட் டீம் அவங்க டிரெக்ட் பண்ண அவள் அப்படின்றத குறும்படம் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஃபிலிம். எனக்கு அந்த படத்தில் மெயினாக ஒரு ஒரு 10 மினிட்ஸில் ஒரு 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 கதையை, ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு 2 சீனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அந்த படத்தோட மேக்கிங், எஸ்பெஷலி சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் அண்ட் யூசேஜ் ஆஃப் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணினவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி குட் ஸ்டார்ட் ஃபார் த டீம். அவங்க அடுத்தடுத்த ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கும் வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இப்போது சமீபத்தில் அந்த அவள்ன்ற படத்தோட பைலட் பார்த்தேன். அதாவது நீங்கள் ஷோரீலும் சொல்லலாம், இல்லை இந்த இயக்குனர், அதாவது இப்போது புதுசாக அறிமுகம் ஆக போகிற ஒரு இயக்குனரோட ஒரு அடையாள அட்டைனே சொல்லலாம். நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வெறும் பேச்சில் மட்டும் இல்லை, செயலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த செயலை தான் நான் பார்த்தேன். தரமான ஒரு கண்டென்ட்டை வந்து காமிச்சிருக்காரு, நல்ல டீம் ஒர்க். ஆர்டிஸ்ட் ரீதியாகவும் சரி, அதில் லீட் பர்ஃபார்ம் பண்ண வைஷாலி அவர்கள் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கூட நடிச்சிருக்கிற இன்னொரு மேல் லீடும் சரி, அந்த வில்லன் கதாபாத்திரம் பண்ணவரும் மிக சிறப்பாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி இந்த கண்டென்ட், அதாவது கான கேப்டன் யார் அப்படின்னா மிஸ்டர் லோகநாதன். லோகநாதன் நல்ல ஒரு என்ன சொல்லுவோம், ஸ்க்ரீன் ப்ளே சென்ஸ் இருக்குது, ஒரு சின்ன ஆர்வத்தை உருவாக்குது. இந்த இந்த பைலட் வந்து ஒரு படமாக வந்து நிறைவாகி அது வந்து வெளித்திரையில் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணுது. ஐ ஹோப் மிஸ்டர் லோகநாதனும் சரி,
அவருடைய மிக சிறந்த ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபராகவும் இருக்கக்கூடிய திப்பு அவர்களுக்கும் சரி, மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிற திவாகரும் சரி, அண்ட் முக்கியமாக இவருக்கு நம்ம எடிட்டர் சுதாகர் சாருக்கு வந்து நன்றி சொல்லணும். மிக சிறப்பான ஒரு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். த ஹோல் டீம் என்னுடைய ஹார்ட்டி பெஸ்ட் விஷஸ். ஆக்சுவலி அந்த பாதிப்பு இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. எடிட்டிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர், சினிமாட்டோகிராஃபி, ஆன் ஹோல் டைரக்டர் எல்லாருக்கிட்டையும் நல்ல வேலை வாங்கியிருக்காரு. இந்த ஜென்ரேஷன் லுக்கிங் அட் அ லாங் வே. ஐ திங்க் பிரைட் ஃபியூச்சர் ஃபார் யங்ஸ்டர்ஸ் லைக் லோகநாதன். ஆல் தி வெரி பெஸ்ட் டு அவர் டீம். குட் லக். வணக்கம், நான் நட்ராஜ். நண்பர் லோகநாதன் ஆர்எஸ் எடுத்த படம் இந்த அவள். இது ஒரு பைலட் ஃபிலிம். இந்த பைலட் ஃபிலிமை பார்க்கும்போதே இதில் இந்த கதையில் பல விஷயங்கள் இருக்குதுங்கிறது தெரிய வருது. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருக்குது, இசை ரொம்ப இனிமையாக இருக்குது, பாடல்கள் வேறு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஷார்ட் ஃபிலிம் காலத்தில் இருந்தாலும் பைலட் ஃபிலிமை இந்த மாதிரி டீட்டெயிலிங்காக பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரே நாளில் எடுத்திருக்காங்க இந்த பைலட் ஃபிலிமை. ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் சில விஷயங்கள் வந்து ரிவர்ஸ் ப்ராசஸில் சொல்லியிருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பல புதிய கதை களங்களை உருவாக்கிய ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இந்த பைலட் ஃபிலிம் வந்து உங்களுக்கு புதிய களத்தை உருவாக்கும். இது ஒரு மிகச்சிறந்த ஃபீச்சர் ஃபிலிமாக வருங்கிறதுல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த இந்த இயக்குனர் லோகநாதன் அவர்களுக்கும் அவரது டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஃபீச்சர் ஃபிலிமாக ரொம்ப பிரமாதமாக வரும், அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் வணக்கம். அவள் அப்படின்ற ஒரு பைலட் ஃபிலிம், அது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஃபீச்சர் ஃபிலிமோட ஒரு பைலட்.